ஓம் நமோ வெங்கடேஷாய. வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. வசுதேவ சுதம் தேவம் வம்ச சாணுரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நம்மளுடைய பகவத்கீதை மகாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஷ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவகி என்று பகவான் பூமிதேவியை பார்த்து சொல்கிறார். எத்த கீதா விசாரஹா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, பட்டனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிச்சிதம் பிருத்வி நிவசாமி தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் பட்டனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ, அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நம க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நம. அத ஸ்ரீமத் பகவத்கீதா பாராயண சங்கல்ப ஸ்ரீமதாதிவராஹக்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி ப்ரஹ்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானே பகவதஹ ஸ்ரீ வேங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோஹ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த ப்ரபஞ்சஸ்ய விசேஷதஹ பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரததேச கத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி த்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினா சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிபர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய
சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத் தேசவாசினா பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவிருத்தியர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்தியர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ கீதா பிரார்த்தனா ஸ்ரீமத் சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்க சக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். ஸ்ரீ வேதவ்யாச பிரார்த்தனா வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதந்தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ போத த்ருவாணி திர்மதிர் மம. சமோஹம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந ப்ரியஹ யே பஜந்தி து மாம் பக்த்யா மயிதே தேஷு சாப்யஹம். இப்பொழுது திரு ஊபே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். சமோஹம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந ப்ரியஹ யே பஜந்தி து மாம் பக்த்யா மயிதே தேஷு சாப்யஹம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. ஒரு வஸ்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், கிடைத்தற்கரியது அப்படி சொல்கிறோம் இல்லையோ, கிடைத்தற்கரியது. அல்லது ஒரு வஸ்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைச்சிடுறது, ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது, உயர்ந்தது, மட்டமானது, இந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இல்லாமல் பக்தியுடன் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்தால் அதை அவன் உகந்து ஏற்றுக்கொள்கிறான். இதற்கு என்ன தெரியுமா பேர்? சௌலபியம் அப்படின்னு பேர். சௌலபியம்ன்றது நாம் பகவானை தவிர மற்ற யாரிடத்துலையும் பார்க்க முடியாது. ஜென்ரலாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு கேட்டால், ரொம்ப பொசிஷன் வைஸ் அவள் ரொம்ப பெரிய லெவலில் இருப்பா, அல்லது பணத்தில் ரொம்ப பெரிய லெவலில் இருப்பா. ஸ்டேட்டஸ்னால் இப்போ அதெல்லாம் பார்த்து தானே வருது, ஈஸி ஆக்சஸ் இருக்காது, அவகிட்ட நெருங்க கூட நம்மளால் முடியாது. ஒருவேளை ஏதாவது காரியம் நடக்கணும்னு சொன்னால் கூட அவர்களை நாம் அணுக முடியாது. இந்த உலகத்திலேயே ஸ்டேட்டஸில் எல்லார காட்டிலும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பவன் பரமாத்மா தான். ஆனால் அதே பகவான் அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பரமாத்மா சௌலபியத்தினுடையதான எக்ஸ்ட்ரீமில் இருக்கான். சௌலபியம்னா தன்னை அப்படியே தாழ விட்டு கொள்வது. எளிவரும் இயல்வினன் என்று ஆழ்வார் பாடுவார். சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று வேதமானது அவனை குறிப்பிடுகிறது, கொண்டாடுகிறது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்னும் இந்த 9வது அத்தியாயத்து ஸ்லோகத்தினாலே பக்தியுடன் பக்தி பகிர்த்தம், அந்த பக்தியினால் பெருமாளுக்கு நாம் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், பசங்களுக்கு சொல்லித்தரணும். எதுவாக இருந்தாலும் நாம் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்.
ஒரு பிசாச்சனுடைய கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கண்டாகரணன்னு ஒரு பிசாச்சனுடைய கதை சொன்னேன். அவன் எரியிற போனத்தை நிவேதனம் பண்ணான் சுவாமி. அவனுக்கு என்ன தெரியும், இதை நிவேதனம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது சரியா அது தப்பான்றதன வித்தியாசம்லாம் அவனுக்கு தெரியாது. ராமபிரான் காட்டில் இருக்கச்சே சித்திரகூடத்தில் இருக்காரோ இல்லையோ, அப்போ தான் பரதன் வரான். பரதன் ராமபிரானை முதல் முதல்ல பார்க்குறான். தந்தையார் இறந்த செய்தி அப்பொழுது தான் ராமபிரானுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி ராமனுக்கு தந்தையார் இறந்த செய்தி தெரியாது. உடனே ராமபிரான் காட்டில் கிடைக்கக்கூடிய இங்குதி பின்னாக்கு, அதாவது புங்கம் அப்படின்னு சொல்லுவான், அந்த புங்கம் பழங்களை வைத்து கொண்டு தசரதருக்கு தர்ப்பணம் செய்தான். கௌசல்யா தேவி அழறா. தசரதர் அவர் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, அவருடைய ஈமக்கிரியைகள் எந்த அளவிற்கு நடைபெற வேண்டும்? சாமான்யமாக இன்றைக்கி நாம் ஜென்ரல் டேர்ம்ஸில் நம்ம பார்த்தோம்னா, ஒருவர் பாவம் பல காலமாக ஆஸ்பத்திரியில் இருந்தார், நோய்வாய்ப்பட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அவர் இறந்து விட்டார். அந்த இறந்த பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள் வருகின்றன. அது சாஸ்திரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. வைஷ்ணவர்களுக்கு ஒரு வழி இருக்குது, ஸ்மார்த்தர்களுக்கு ஒரு வழி இருக்குது என்பதாக இந்துக்களாகிய நமக்குள்ளேயே பலவிதமான பிரிவுகள் உண்டு. அந்த பிரிவுகளில் பலவிதமான பழக்க வழக்கங்கள் உண்டு. உண்டுல்லையோ, சில பேர் 13 நாட்கள் பண்ணுவார்கள், சில பேர் 16 நாட்கள் பண்ணுவார்கள், சிலர் 10 நாட்கள் பண்ணுவார்கள். அந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருக்குது. அந்த சமயத்தில் நிறைய செலவழித்து பண்ண வேண்டிய ஈமக்கிரியைகள் உண்டு. ஆனால் என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம வாயிலேருந்து வரும் தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு நிறைய செலவழிச்சிட்டோம், நிறைய ஆஸ்பத்திரிக்கு செலவாயிடுத்து, அதனால் ரொம்ப அதிகமாக செலவு இல்லாமல் ஈமக்கிரியைகளை முடிக்கணும்னு நாம் சொல்லுவோம். கரெக்டு, அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. இப்போ ஆஸ்பத்திரியில் அவர் இருந்து இன்னும் 10 நாள் இருந்திருந்தானா, இந்த ஈமக்கிரியை செய்வதை காட்டிலும் 4 அதிகமாக செலவு வந்திருக்கும். கரெக்டு தான் நான் சொல்கிறது. ஆஸ்பத்திரியில் அந்த மனுஷன் உயிரோடு இருந்து இன்னொரு 10 ஆஸ்பத்திரியில் இருந்தார்னா, இப்பொழுது ஈமக்கிரியை செய்வதை காட்டிலும் 2 அதிகமாக செலவழிக்க வேண்டி வரும். அதை நாம் ஏற்கிறோம். அவர் இறப்பிற்கு பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்வதில்லை. இப்போ தசரதனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். தசரதன் பெரிய சக்கரவர்த்தி, அவனுக்கு என்ன சுவாமி குறைச்சல், தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் தானம் பண்ணலாம். பரதன் அப்படி தான் பண்ணினான், ரொம்ப அழகாக பரதன் அதெல்லாம் பண்ணி முடித்தான். ஆனால் ராமபிரான் பண்ணணும், அவருக்கு கர்த்தவியம். கர்த்தவியம்னு அர்த்தம், அவர் செய்ய வேண்டிய காரியம் இது. காட்டில் அவருக்கு இறப்பு செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே ராமன் பண்ணினான். ஒரு எவ்வளோ பெரிய கிரைசிஸ், உலகத்தில் பெரிய பெரிய துன்பம்னு நாம் சொல்கிறோம். தர்மபுத்திரர் காட்டில் இருக்கச்சே தனக்கு தான் உலகத்தில் பெரிய துன்பம் கிடச்சதா, துன்பம் தனக்கு ஏற்பட்டதாக நினச்சிருந்தார். அப்போ தௌமியர் முதலான மகரிஷிகள்லாம் இந்த கதைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். சக்கரவர்த்தி திருமகன் சுவாமி ராமன், தசரத மகா சக்கரவர்த்தி தவமிருந்து பிள்ளையை பெற்றெடுத்தார். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் அந்த மாதிரி ஒரு அப்பாவும் கிடைக்கிறது கஷ்டம், உலகத்தில் அந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். அப்பா பேரில் பிள்ளைக்கு அவ்வளோ பாசம், பிள்ளை பேரில் அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய பாசம். ஆனால் விதி வலியது, அப்பாவும் பிள்ளையும் பிரிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. பிள்ளையும் தகப்பனாரும் தந்தையும் பிரிந்து விட்டார்கள். அந்த ஒரு பிள்ளை கையால் தசரதனுக்கு ஈமக்கிரியைகள் நடைபெறவில்லை. ராமன் எடுத்துக்கோங்க, தசரதர் போய் சேர்ந்துட்டார் இருக்கட்டும், ராமனுடைய மனோநிலை என்ன பாடுபட்டிருக்கும், எவ்வளோ துடி துடியாக துடிச்சிருப்பான். இன்றைக்கி பிள்ளைகள்லாம் பல தேசங்களில் போய் உட்காந்துட்டுருக்கான். தகப்பனாரை திரும்பி பார்க்கறதுக்கு பிள்ளைகளுக்கு யோசிக்கிறான். தகப்பனார் இடத்துல ஒரு 10 பேசு அப்படின்னா அதை பற்றி அவள் யோசிக்கிறா, கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்கிறான். அந்த தகப்பனார் ஒரு ஊரில் இருக்கார், பிள்ளைகள் ஒரு ஊரில் இருக்கா. ஏதோ ஒரு கால விசேஷத்தினால அந்த தகப்பனார் இறந்தார்கள், ஆனால் பிள்ளைகளால் உடனே வந்து அவர்களை பார்க்க முடியவில்லை. அதற்கு பதில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நான் பணம் அனுப்பி விடுகிறேன், வாத்தியாருடைய அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், வாத்தியாருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் மணியை, அவரையே வைத்து செய்ய சொல்லுங்கள் என்கிறார்கள். எவ்வளோ கொடுமையான விஷயம், எவ்வளோ கொடூரமான ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? பணத்தினால் நாம் பிரிந்து விட்டோம், பணத்தினால் நாம் பிரிந்திருக்கிறோம். அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக தான் இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை. இதை நாம் எப்போ தான் யோசிக்க போகிறோம் வாழ்க்கையில்? நமக்கு யோசிக்கிறதுக்கு பகவான் இப்படி ஒரு பகவத்கீதைன்ற சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான். அப்போ அதை நம்ம உட்காந்து யோசிச்சு தான் ஆனோம். ராமபிரானுடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும்? தன் தகப்பனாருக்கு தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் தவியாய் தவித்திருக்கிறான் ராமபிரான். காட்டில் வேறு வழி இல்லை. முதல்ல சீதையை ஸ்தானம் பண்ண சொல்லி, அப்புறம் லக்ஷ்மணனை ஸ்தானம் பண்ண சொல்லி, அப்புறம் ராமபிரான் போய் ஸ்தானம் பண்ணி அந்த புங்கம் பழங்களை கொண்டு தசரதனுக்கு பித்ரு காரியங்களை நடத்துகிறான். பிண்டப்பிரதானம் பண்ணணும்னு சொல்லுவாள் இல்லையோ, அதை பார்த்து கௌசல்யாதேவி கதறுகிறாள். மாபெரும் சக்கரவர்த்திக்கு கிடைத்த ஒரு நிலையை கண்டு அவள் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து கதறுகிறாள் கௌசல்யாதேவி.
அங்கே ராமபிரான் சொன்னான், எதன்ன புருஷா பவதி தரன்னாஸ்தச தேவதாக என்பதாக. வேதத்தில் ஒரு விஷயம் சொல்லிருக்கு, நாம் எதை உண்கிறோமோ, உடனே எனக்கு வெங்காயம் பிடிக்கும், வெள்ளை பூண்டு பிடிக்கும், கேரட் பிடிக்கும், பீட்ரூட் பிடிக்கும், முள்ளங்கி பிடிக்கும், கோசு பிடிக்கும்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. சாஸ்திரங்கள் எதை சாப்பிடலாம் என்பதாக ஆகார நியமம் சொல்லப்படுகிறது. நாம் சாஸ்திரம் விதித்த வகையில் எதை உண்கிறோமோ அதை பகவானுக்கு அர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அம்மா, நானோ காட்டில் இருக்கிறேன், தற்பொழுது ஒரு தவ நிலையில் நான் இருக்கிறேன். இந்த காட்டில் தசரதனுக்கு ஸ்ராத்தம் பிதிருகாரியங்கள் ஈமக்கிரியைகளை செய்ய வேண்டுமென்றால் உயர்ந்த நெய்யில் செய்த பக்ஷணங்களை எல்லாம் சமர்ப்பணை செய்வது என்னால் எப்படி இயலும்? எனக்கு எப்படி முடியும்? எனக்கு முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? காட்டில் கிடைக்கக்கூடிய காய்கனி கிழங்குகளை கொண்டு தான் பண்ண முடியும். நல்ல சொஜ்ஜியப்பம், அதிரசம், தேன்குழல், பயத்தம் லட்டு அப்படின்னு பண்ண முடியுமா காட்டில் உட்காந்து? நாட்டில் இருந்தால் பாசிபிலிட்டிஸ் உண்டு, காட்டில் இருந்தால் அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கர்மாக்களை விடக்கூடாது, நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை விடக்கூடாது. என் தந்தையாரை நான் இழந்து விட்டேன், என் தந்தையாருடன் இருந்திருக்க வேண்டும், அப்படி ஒரு நிலைமை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் புரியறது. தந்தையார் சொன்னாரேன்னு அவரை சொன்னதை கேட்டு வெளியில் வந்துட்டேன், ஆனால் நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கக்கூடாது. இப்போ மனசு பரிதவிக்கிறது என்று ராமபிரான் சொன்னான். இந்த கதை எதற்காக இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? இன்றைய தினம் நாம் 9வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சமோகம் சர்வபூதேஷு என்று ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திற்கு முன்பாக இதற்கு முன்பு சொல்லப்பட்ட சில ஸ்லோகங்களை நாம் சம்மரைஸ் பண்ணி பார்த்துட்டுருக்கோம். அதில் முக்கியமான ஒரு ஸ்லோகம், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதை. எதுவாக இருந்தாலும் பகவான் நிவேதனம் பண்ணினா பக்தியைத்தான் பகவான் பார்க்கிறான். நீ அந்த ஐட்டம்னுடைய வெயிட்டேஜை பெருமாள் பார்க்கலை. காஸ்ட்லி ஐட்டமா, சீப்பான ஐட்டமா, கிடைத்தற்கறி ஐட்டமா, இல்லை ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஐட்டமா, அப்படிலாம் பெருமாள் பார்க்கலை. அதை கொண்டு வந்தவன் யார், அவனுடைய உள்ள தூய்மை எத்தகையது? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது என்று ஆண்டாள் நாச்சியாரம் தன்னுடைய திருப்பாவில் இதை பாடி காண்பித்தாள். குச்சேலர் முதலான மகாஜானிகள் பிரம்மவித்துக்கள் அவர்கள் வந்த பொழுது அவள் கொண்டு வந்தார்கள், அதை பெருமாள் ஆவலாக உண்டான் என்றால் அந்த குச்சேரருடைய உள்ளத்தை பெருமாள் பார்த்தான். கஜேந்திராழ்வன் வெறும் ஒரு புஷ்பத்தை காண்பித்து பெருமாளை அழைத்தது. ஒரு பூ கிடைக்காத பெருமாளுக்கு ஒரு பூ கிடைக்கிறத ஒரு பெரிய விஷயம். அந்த பூவை பெறுவதற்காக அப்படி அறகொலையே தலகொலையே ஓடி வரணுமான்னு அவன் பக்தியோடு சமர்ப்பித்தான். அதுக்காக அதை வாங்கிக்கிறதுக்கு வரணும். ரந்தி தேவன் இன்னும் ஒரு அரசன், ரந்தி தேவன் பேர். அவன் பெருமாளுக்கு தீர்த்தத்தை சமர்ப்பித்தான். வெறும் தீர்த்தம் தான் பெருமாளுக்கு சமர்ப்பித்தான் ரந்தி தேவன். அதை உகந்த பெருமாள் ஏற்றுக்கொண்டான். அதனால் சௌலபியம்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்த்தோம். பரத்தொன்றது மேன்மையினுடைய எல்லை நிலம், மேன்மை மேன்மை மேன்மைன்னு அவர் யார், பில்லியனர் ட்ரில்லியனர் அப்படின்ற அழுலியோ, அந்த மாதிரி ட்ரில்லியனர் லெவலில் இருக்கான். உலக கோடீஸ்வரர்கள் அவர் தான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி சௌலபியத்தில் அவர் தான் பெஸ்ட்டு. உலக கோடீஸ்வரர்கள் அவர் தான் ஃபஸ்ட்டு, சௌலபியத்தை காண்பிப்பதில் அவர் தான் பெஸ்ட்டு. இதுதான் சுவாரஸ்யம். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் பெருமாள்கிட்ட தான் உண்டு. நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, நம்ம வெட்டி பந்தா மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுவோம். அழகாக நம்ம இந்த பந்தா பண்ணுறதெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஒழுங்காக காரியம் பண்ணச்சே தான் நமக்கு பிரச்சனைகள் வரும். இப்படி பத்ரம் புஷ்பம் என்னும் ஸ்லோகத்தினாலே இறைவனுடைய கிருஷ்ணனுடைய சௌலபியம் என்பது காண்பிக்கப்பட்டது. இதைத்தான் ஆழ்வார் எளிவரும் எளிவரும் எளிவரும்னு படிக்காது. இன்றைக்கி வாடகை தமிழில் இங்கிலீஷ் எழுதி வச்சுட்டு ரேட் கம்மிங் அப்படின்னு ஆகிடும். இல்லை, பெருமாளுடைய சௌலபியம் காண்பிக்கப்படுகிறது. அடுத்தது லௌகிகமோ வைதிகமோ எந்த கர்மாவை நாம் செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னா தான் அது பகவத் ஆராதனம் இல்லையா? எல்லாம் அவனுடைய ஆராதனம். இது யத்கரோஷி யதஷ்டாஷி யஜ்ஜுஹோசி ததாசியத்து என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது பக்தர்களில் வித்தியாசம் என்பது கிடையாது, பக்தர்களுக்குள்ள வித்தியாசம் கிடையாது. இரண்யகசிபு வேண்டாதவன், பிரஹ்லாதன் வேண்டியவன், கம்சன் வேண்டாதவன், வசுதேவர் வேண்டியவர், இப்படியெல்லாம் பார்ஷியாலிட்டின்றது பெருமாள்கிட்ட கிடையாது. இந்த பார்ஷியாலிட்டின்றதான ஒரு குணம் இருக்கிறதால தான் மனித வர்க்கமே நாசமாக போயிட்டு இருக்கு. பார்ஷியாலிட்டி பெருமாள்கிட்ட கிடையாது. பெருமாள் ரொம்ப 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 சுலபர். அதுக்கு என்ன பேர், சௌஷீல்யம் என்பதாக பேர். ஒரே வேளில் சுவாமி தேசிகன் காண்பிக்க ஒரு வார்த்தை, நிஷாத ராஜ சௌஹிருத
சூசித சௌசீல்ய சாகரா அப்படின்னு. யாருக்கிட்டெல்லாம் பெருமாள் பழகினான், யார் கூடலாம் பெருமாள் அசோசியேட் பண்ணினான், வசிஷ்டர் கூட பழகினான், விஸ்வாமித்திரர் கூட பழகினான், நன்கு படித்த பண்பாளர்களான மகரிஷிகளோடு பழகினான். அன்பர்களே, இதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டங்களில் இப்போ அடியனை போன்றவர் இருப்பவர்கள், அடியங்களை போன்றவர்கள், இப்போ என்ன சொல்ற 90s கிட்ஸ் அப்படின்றீங்களே, நாங்கள்லாம் 60s 70s கிட்ஸ், நாங்கள்லாம் 70s கிட்ஸ் நாங்கள்லாம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறதால எங்களுக்கெல்லாம் ஒரு பழக்க வழக்கம்ன்றது உண்டு. என்ன பழக்க வழக்கம்னா, நாங்கள் ஆரம்ப காலம் தொட்டு பெரியோர்களிடத்தில் பழகி கொண்டிருப்பவர்கள். அதான் விஷயம், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜென்மப்பிரபிருதினு சொல்கிற மொழியோ, பிறந்தது முதற்கொண்டு பெரியோர்களுடைய சன்னிதானத்தில் பழகினவர்கள், பெரியோர்களுடைய சன்னிதானத்தில் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்போ இந்த பெரியோர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து பார்த்து அதை முறையாக கொண்டு நெறியாக கொண்டு வாழ்க்கையில் வாழ்பவர்கள். இன்றைக்கி பாருங்கோ, நம்ம குளோபலாக பிரிஞ்சிட்டோம் இல்லையா, நெட்வொர்க்கில் இணைந்திருக்கிறோமே தவிர்த்து பேசிக்கலி நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொருத்தரும் உட்காந்துருக்கோம். அத்தை, மாமா, மச்சினன், அத்தங்கா, அம்மங்கா, இது போன்ற உறவுகள்லாம் நமக்கு புரியவே புரியாது. எல்லாத்துக்கும் ஒன்று, நீஸ் நீஸ், கசின் கசின், ஆண்ட் ஆண்ட், அங்கிள் அங்கிள், இப்படியே சொல்லி சொல்லி நம்ம பசங்களை வளர்க்குறோம். முக்கியமாக பசங்களுக்கு பெரியோர்கள்லாம் பெற்றோர்களை தவிர்த்து வேறு யாரும் பெரியோர்களை வளர்க்க தெரியாது, பெரியோர்களுடையதான வழக்கம் தெரியாது. இல்லத்தில் நடைபெறக்கூடியதான சுபகாரியங்களில் என்னென்ன காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்னும் ஒரு பேசிக் நாலெட்ஜ் கிடையாது. நான் அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னா, டை கட்டிக்க தெரியும், நெத்திக்கு திருமணத்துக்கு தெரியாது, வேஷ்டி உடுத்திக்க தெரியாது, கச்சை உடுத்தி வச்சு வேஷ்டி உடுத்திக்க தெரியாது, சூப்பராக டை கட்டிக்க தெரியும், ஷூ லேஸு பிரியாமல் கார்த்தால் போட்ட ஷூ லேஸு அப்படி முடிச்சு போட்டால் ராத்திரி வரும் அது டைட்டாக இருக்க தெரியும், ஆனால் வேஷ்டி உடுத்திக்க தெரியாது, திருமணத்துக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன்றதான ஃபீலிங்கே நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரிலாம் நம்முடைய நிலைமைகள் இருக்குது. அப்போ பெரியோர்கள் இடத்துல எப்படி பழகிறது? இனிமேல் பழகிறதுக்கு பெரியோர்களும் கிடையாது, அடுத்த ஜெனரேஷன் மாறி போயிடுது. வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய பெரியோர்கள் அருகிவிட்டார்கள், இனி வரக்கூடிய காலங்களில் அவர்கள் நமக்கு கிடைக்கவே மாட்டார்கள். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு. ஆனால் இதெல்லாம் தான் நம்ம கிரைசிஸ்ன்றதான ஃபீலிங் யாருக்குமே இல்லை. அவ்வளவுக்கு அன்றைக்கி காலத்தில் எழுந்ததுன்னா, அன்றைக்கி ஆஃபீஸ் போகிறது, காலேஜ் போகிறது, ஸ்கூல் போகிறது, பணம் சம்பாதிக்கிறது, சாயங்காலம் வருது, முடிஞ்சால் வீக்கெண்டில் ஒரு ஜாலியாக போயிட்டு வருது, அதோட லைஃபோ முடிஞ்சு போச்சு. லைஃப்பில் நாம் தெரிஞ்சுக்காது இழந்து கொண்டிருப்பது அநேகங்கள் உண்டு என்னும் ஒரு மனோநிலை மக்களிடத்தில் கிடையவே கிடையாது. அது பெரிய ப்ராப்ளம் அது. இப்போ பாருங்கோ, பெருமாள் யார் யார் கூட அசோசியேட் பண்ணினான்? உலகத்திலேயே மிகச்சிறந்ததான ஞானிகளான வசிட்டர், விஸ்வாமித்திரர் முதலானவர்களிடத்தில் பழகியிருக்கான். அதே பெருமாள் டவுன் த எர்த்து, அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று இடக்கை வழக்கை தெரியாது. முக்கியமாக எச்சல்னா என்னன்னு தெரியாது. திருவாய்ப்பாடியில் இருக்கிற பெண்கள், அந்த பெண்களில் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறேன், திருவாய்ப்பாடியில் இருக்கிறவாள்லாம் ஒரே பிளேட்டில் எல்லாரும் எடுத்து சாப்பிட்றவர். பூஃபே சிஸ்டம்ன்றது சர்வீஸுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் பூஃபே சிஸ்டம் எடுத்து ஒரே பிளேட்டில் இருக்கும், நாலு பேர் ஸ்பூனை வச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்து சாப்பிட்றது. இந்த மாதிரி நாங்கள்லாம் எச்சல் அப்படின்றது தெரியாது. அதுக்கப்புறம் எதன் மீது பட வேண்டும், எதன் மீது படக்கூடாது, அதாவது குளிப்பதற்கு முன்பாக நாம் உடுத்தி கொண்டிருந்த துணிகளை எல்லாம் தனியாக எடுத்து வைத்து விட்டு குளித்த பிறகு கொடியில் உலர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சுத்தமான துணிகளை நாம் அணிய வேண்டும். நம்ம சுத்தமான துணிகள் அப்படின்னு கேட்டால் கம்ஃபர்ட் போட்டு வாசனையாக துணி உடுத்திட்டால் சுத்தமான துணி நினச்சிட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த யாத்திரைன்னு போகிறா பாருங்க, எப்பா பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷை அப்படியே பேக்கில் வச்சுட்றா, பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷை தங்களுடையதான ஹேண்ட்பேக் உள்ளே வைக்கிறா, அதே ஹேண்ட்பேக்கில் ரூபாய் எடுத்து சுவாமி தட்டில் போடுறா, அதே ஹேண்ட்பேக் உள்ளே சுவாமிக்கு சன்னிதானத்தில் சேவித்த புஷ்பம் துளசி கற்கண்டு அதெல்லாம் மடித்து அதே பேக் உள்ளே போடுறான். எங்கே எந்த பேக் உள்ளே இவா எச்ச ப்ரெஷ் வச்சுருக்காளோ அது உள்ள. இதெல்லாம் சொல்கிறதுனால தான் ஏபிஎன் கிட்டே யாரும் நெருங்கிறதே கிடையாது. தெரியுமோ உங்களுக்கு, இந்த ஆளுக்கு வேறு வேலையில் எல்லாரும் அப்படியா இருக்கா, ஜாலியாக இருக்கா பாருங்கன்னு சொல்லுவாள். இதுதான் விஷயம். இந்த மாதிரி இருக்கிறவர்களிடத்தில் அசோசியேட் பண்ண முடியுமா? முடியும். யார்? யவனொருவன் ஒரு எக்ஸ்டெண்டட் நாலெட்ஜாக இருக்கக்கூடிய வசிட்ட விஸ்வாமித்ராதிகளிடத்தில் பழகிறானோ. பகவதி பரத்வாஜே புக்திஹி ததா சபரி கிருஹே என்றார் சுவாமி தேசிகன். பாரியா,
உலகத்தில் சில பேருக்கு வைதிகம் மட்டும்தான் தெரியும், சில பேருக்கு லௌகிக ஆக்டிவிட்டீஸ் தெரியும். கார்ப்பரேட் கார்ப்பரேட் கார்ப்பரேட்டாக அவன் பேசிகிட்டு இருப்பான், அவளுக்கு சந்தியாவந்தனத்தை கூட பற்றி தெரியாது. சில பேர் சுவாமி சாச்சார் சுவாமி சாச்சார்னு வைதிகமான விஷயங்களை மட்டும் பேசிகிட்டு இருப்பான், அவளுக்கு லௌகிகமாக ஒன்றுமே தெரியாது, அவளுக்கு 3G தெரியாது 4G தெரியாது. அடியனுடைய பிள்ளை கேட்டால் என்ன, அப்பா நீங்கள் உங்கள் காலத்தெலாம் படிச்சிங்களே இந்த 3G 4G இல்லாமல் எப்படி படிச்சிங்கன்னு. ஒன்றும் இல்லைடாப்பா, படிக்கச்சே முடிமுடின்னு முடிப்போம், எங்கள் பிதாஜி ஓங்கி ஒரு அற அடித்தார்னா போதும், மொத்த மெமரியை எங்களுக்கு ரெக்கலெக்ட் ஆகிடும், எங்களுக்கு 3G தெரியாது 4G தெரியாது, பிதாஜி வைக்கிற ஒரு அற தான் பலாருன்னு ஒன்று வச்சாருனா முடிஞ்சு போயிடும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இவருக்கு லௌகிகம் தெரியாது, ஒருத்தருக்கு வைதிகம் தெரியாது. ஆனால் ராமபிரானா பெருமாள் அவதரித்த பொழுதும் சரி, கிருஷ்ணாவதாரத்தை பெருமாள் எடுத்த பொழுதும் சரி, எப்படி ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணாமல் பேலன்ஸ்டாக நாம் பிஹேவியரை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கிறான். பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் சமாராதனை நடந்தது, ததியாராதனை என்று சொல்வார்கள் வைஷ்ணவர்கள். அந்த பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் சமாராதனை நடந்த பொழுது ராமபிரான் நன்கு இடத்தை சுத்தம் செய்து இலையை சேர்த்து இலையின் நுனி இடது பக்கமாக வலது பக்கமாக எப்படி சேர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த இலையில் பிரசாரங்கள் எல்லாம் பரிமாறப்பட்டு அன்னசுத்தி என்று சொல்லக்கூடிய நெய் சேர்த்த பிறகு பக்கத்தில் உள்ள தீர்த்த பாத்திரத்தினாலே அந்த பிரசாரத்தை புரோக்ஷணம் பண்ணி பிறகு பிரதக்ஷணம் என்று சொல்வார்கள், அந்த பரிசேஷனம் என்று சொல்வார்கள், அந்த பரிசேஷனம் செய்து பெருமாள் தீர்த்தத்தை சுவீகரித்து கொண்டு எல்லோரும் ஒரே சமயத்தில் பிராணாகுதி செய்வதாக ஒரு பெரியோர்கள் நடுவில் நாம் ததியாராதனையில் அமர்ந்தோமேனால் நம்முடைய தீர்த்த பாத்திரத்துடன் அமர்ந்து எப்படி சாப்பிட வேண்டும் என்னும் அந்த சிஸ்டமேட்டிக் இல்லை, ஒரு கார்ப்பரேட் மீட்டிங்கில் டின்னர் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹோட்டலில் அந்த டின்னர் எப்படி சாப்பிடணுன்றதுக்கு ஒரு புரோட்டோகால் வச்சுருப்பாள் இல்லையா, அதுபோல் சாப்பிட்றதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது, அந்த புரோட்டோகால் பிரகாரம் பெருமாள் சாப்பிட்டான். அதே பெருமாள் ஃபாரஸ்ட்டில் சபரி ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டான். ததா சபரி கிருஹே, என்ன பெருமாள் நன்னா உட்கார்ந்து ததியாராதனை பரிசேஷனம் பண்ணி சாப்பிட்ட பெருமாள் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சபரி கையால் சாப்பிட்டான். சாதரம் சபரீதத்த பலமூல அபிலாஷினே. மகான்களே, இதே பகவத்கீதையில் உங்களுக்கு சொல்கிறேன், சபரி கனிகளை கடித்து கடித்து கொடுத்தாள் என்று சொன்னால் இப்போ இத்தனை நேரம் தம்பு கட்டி எச்ச பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கான்செப்ட் மொத்தம் வேஸ்ட்டாக போயிடும். சபரிலாம் ஒன்றும் கடிச்சு தான் கொடுக்கல, பெருமாளும் கடிச்சதை வாங்கி வாங்கி சாப்பிடல, அவள் என்ன சுவையான பழங்கள் எதுன்றதை செலக்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த பழங்களை பெருமாள் சாப்பிட்டார். எதுக்காக சொல்கிறேன்னா, அதே பெருமாள் விஸ்வாமித்திரர் பின்னாடி கை கட்டி போனார், வசிட்டர் பின்னாடி கை கட்டி போனார், அதே பெருமாள் சுக்ரீவன் பின்னாடி கை கட்டி நின்றார். பாருங்க, மகரிஷி பின்னாடி இருந்த பெருமாள் மங்கி பின்னாடியும் போனார். நாம் இங்கே என்ன கவனிக்கிறோம், பெருமாளுடைய மன்கி பாத் பார்க்கணும். பாரியா, நான் எப்படி உங்களுக்கெல்லாம் காமிச்சிடுறேன், என்கிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னு தெரிஞ்சுக்காமலேயே நீங்கள் ராமாயணம் 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 எத்தியோ உங்கள் கதை அடிச்சிருக்கீங்கன்னா பெருமாள். இப்படி அந்த பெருமாள் எதையெல்லாம் நமக்கு காண்பிக்கிறான், பரத்தத்தினுடையதான உச்சபட்ச உச்ச நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள் சௌலபியத்தினுடையதான எல்லையில் இருக்கிறான். அப்போ அவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. காட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே குகனோடு பெருமாள் சேர்ந்தான் ராமபிரான். குஹேன சகிதோ ராமஹா லக்ஷ்மணேன ச சீதையா, ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் வால்மீகி ராமாயணத்தில். காட்டுக்கு கிளம்பச்சேவே லக்ஷ்மணன் சீதை இவர்களோடு சேர்ந்து தான் கிளம்பினான், ஆனால் குகனோடு சேர்ந்த பிறகுத்தான் ராமபிரானுக்கு அப்பா சூப்பர் அப்படின்னு தோணித்தான். குஹேன சகிதோ ராமா லக்ஷ்மணேன ச சீதையா, குஹனுடன் சேர்ந்தது தான் லக்ஷ்மணனோடு சேர்ந்ததாகவே அவன் நினைத்தான், சீதையுடன் சேர்ந்ததாகவே நினைத்தான். இது சௌஷீல்யம் என்னும் ஒரு மகாகுணம். சௌலபியம் என்னும் மகாகுணத்தை பார்த்தோம், அந்த சௌலபியத்தை போன்றே சௌஷீல்யம் என்பதும் ஒரு மகாகுணம். அத்தகைய சௌஷீல்யத்தைத்தான் இந்த 29வது ஸ்லோகம் நமக்கு தெளிவுறுத்துகிறது. சமோஹம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந பிரியஹ யே பஜந்தி து மாம் பக்த்யா மயிதே தேஷு சாப்யஹம்.
ஏ பஜந்தி து மாம் பக்தியா. அர்ஜுனா, சர்வ பிராணி வர்க்கங்களிலும் நான் சமமாகத்தான் இருக்கிறேன். தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி. எல்லா பிராணிகளிடத்திலும் அகம் சமஹா, நான் சமமாகத்தான் இருக்கிறேன். எனக்கு துவேஷ்யா இது நாஸ்தி. ஒருத்தனை வெறுக்கணும், ஒருத்தனை வெறுக்கணும்ன்றது எனக்கு கிடையவே கிடையாது. ஒருத்தனை வெறுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப பிரியம் அப்படின்னு ஒருத்தன் பேர், இன்னொருத்தன் ரொம்ப வேண்டாதவன், வேண்டியவன் வேண்டாதவன்றதான பாகுபாடு உங்ககிட்ட இருக்குண்டாப்பா, என்கிட்ட கிடையாது. அப்புறம் ஏன் கிருஷ்ணா கம்சனை கொன்ன, அப்புறம் ஏன் இரண்யகசிபுவை கொன்ன, ராவணனை கொன்ன அப்படின்னு கேட்டா, இங்கே பாரு, எவர்கள் பக்தியுடன் என்னை நாடுகின்றனரோ, எவர்கள் பக்தியுடன் என்னிடத்தில் சேருகின்றனரோ, எவர்கள் பக்தியுடன் நானே எல்லாமாய் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள், நான் அவர்களிடத்தில் இருக்கிறேன். ஏ பஜந்தி து மாம் பக்தியா மயி தேஷு சாபி அகம். அவர்கள் என்னிடத்தில், ஏ அவர்கள் என்னிடத்தில், நானும் அவர்களிடத்தில். இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எத்பாவம் தத்பவத்தை, நீ எப்படி இருக்கோ அப்படி இருக்க போகிறேன். கிருஷ்ணன் தான் எல்லாம், கிருஷ்ணன் தான் முக்கியம், கிருஷ்ணன் தான் நமக்கு, கிருஷ்ணனை விட்டு வேறு எதுவும் இல்லை, கிருஷ்ணனே எல்லாம். கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே மதுசூதன சரஸ்வதி என்னும் பெரிய மகான் சுவாமி சங்கர பகவத் பாதருடைய நூல்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த மதுசூதன சரஸ்வதி சாதிக்கிறார், கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. கிருஷ்ணனை காட்டும் ஒரு மேலான தத்துவமோ அல்லது கிருஷ்ணனுக்கு சமமான ஒரு தத்துவமோ நான் பார்த்ததே இல்லைன்ற அந்த ஒரு பாவனை இருக்கோ இல்லையோ. பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் ஏன் சகாயம் பண்ணினான், கௌரவர்களை கிருஷ்ணன் ஏன் விட்டு கொடுத்தான், பாண்டவர்களிடத்தில் பெருமாளுக்கு என்ன அவ்வளோ பிரீத்தினா, பாண்டவர்கள் அந்த பிரீத்தியோட கிருஷ்ணனிடத்தில் இருந்தார்கள். கௌரவர் முதலானவர்கள்லாம் எப்போ கிருஷ்ணனை கொல்லலாம்னு பிரயத்தனப்பட்டா, கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ண பலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. கண்ணன் 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 எதுக்கு எடுத்தாலும் நம்ம வாழ்க்கை கண்ணனே பிரதானமாக இருந்தான். இங்கே பாரு அர்ஜுனா, நான் யாரையும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலை. வேண்டியவன் வேண்டாதவன்றதான பாகுபாடு என்கிட்ட கிடையாது, பார்ஷியாலிட்டின்றது என்கிட்ட கிடையாது. ஆனால் மற்றவர்கள் என்னை பார்க்கும் பார்வையில் உள்ள தாரதமியத்திற்கு ஏற்றார் போலே நான் அவர்களுக்கு, அவர்களால் நான் அறியப்படுகிறேன் என்று கிருஷ்ணன் சொல்கிறான். இந்த ஸ்லோகத்தின் அர்த்த விசேஷங்களை மேலும் நாம் நாளைய உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சமோஹம் சர்வபூதேஷு, சமோஹம் சர்வபூதேஷு, மே த்வேஷ்யோஸ்தி நப்ரியஹ, நமே த்வேஷ்யோஸ்தி நப்ரியஹ, ஏ பஜந்தி து மாம் பக்த்யா, ஏ பஜந்தி து மாம் பக்த்யா, அயிதே தேஷு சாப்யஹம், அயிதே தேஷு சாப்யஹம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். சமோஹம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி நப்ரியஹ, யே பஜந்தி து மாம் பக்த்யா மயிதே தேஷு சாப்யஹம். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ நகர்த்தவ்யா க்ஷீணமாயுஹு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதா, காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயுஹு, ஆயுஷானது போயிண்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதா, டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம், கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். தீனாச்சாதயா.
ஆ
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். தற்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அத பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் வரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத லோக க்ஷேம ப்ரார்த்தனா சர்வே பவந்து சுகினஸ் சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாத் பவேத். சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். பிரயச்ச பிரயச்ச.